அதிமுக அலுவலகத்துக்குள் நுழைந்து ஆவணங்களை எடுத்துச் சென்றதாக ஓபிஎஸ் தரப்பினருக்கு எதிரான வழக்கு தற்போது ஹைகோர்ட்டில் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் விரைந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அண்மை செய்தி. அதிமுக அலுவலகத்திற்குள் நுழைந்து ஆவணங்களை எடுத்துச் சென்றதாக ஓபிஎஸ் தரப்பினருக்கு எதிராக வழக்கு தொடுக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருவதற்காக சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார். ரமேஷ்குமார், ஹைகோர்ட் உத்தரவில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது? விவரங்கள். கடந்த 2020 அதிமுக பொதுக்குழு கூட்டம் நடைபெற்ற போது கட்சி அலுவலகத்துக்குள்ள அத்துமீறி நுழைந்து ஆவணங்களை எடுத்துச் சென்றதாக பன்னீர்செல்வம் தரப்பினருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்ட நிலையில விசாரணையில் எந்த முன்னேற்றம் இல்லாதனால விசாரணையை சிபிக்கு மாற்ற வேண்டும் என்றுதான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி வி சண்முகம் வந்து வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு மீதான விசாரணை தான் நீதிபதி வேல்முருகன் முன்பு என்று நடைபெற்றது. அப்போது வந்து காவல்துறை தரப்புல இந்த வழக்கு தொடர்பாக வந்து 114 ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டு சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த ஆவணங்களுடைய நகல்கள் மனுதாரருக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். மேலும் 300 மேற்பட்டோர் இந்த வழக்க குற்றம் சாட்டப்பட்டு சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் ஏற்கனவே 100 பேருக்கு மேல் முன்ஜாமீன் பெற்றுள்ளதாகவும் குறிப்பிட்ட அரசு தரப்பு வழக்கறிஞர் வந்து அந்த புலன் விசாரணை முன்னேற்ற கதையில் நடந்து வருகிறது, விரைந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என தெரிவித்தார். அப்போது குறிப்பிட்ட நீதிபதி வந்து தருமபுரி பஸ் எரிப்பு சம்பவத்தை சுட்டிக்காட்டி கல்லூரி மாணவர்களை மனசாட்சி இல்லாமல் எதிர்த்த கட்சியினர் தற்போது தண்டனை குறைப்பு பெற்று விடுதலையாகி அவர்களுக்கு தியாக பட்டம் கொடுத்தது இங்குதான் நடக்கிறது என்று ஒரு வேதனை தெரிவித்தார். மேலும் வந்து எந்த கட்சிக்கு ஆட்சிக்கு வந்தாலும் அதே காவல்துறையில் தான் பணியில் இருக்கிறீர்கள், தேவையில்லாமல் காவல்துறையினரை குற்றம் சாட்டுவதாக அதிருப்தி தெரிவித்த நீதிபதி இந்த வழக்கை பொறுத்தவரை சம்பவம் நடந்து 2 மேல ஆகிவிட்டதுனால சிபிசிஐடி போலீசார் வந்து விரைந்து விசாரணை முடித்து அந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டு வழக்கை வந்து முடித்து வைத்திருக்கிறார். தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.